கண்ணாகவனி, ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர். வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல். இப்ப வெளிப்புற ஆரம் என்னது? கேபிட்டல் ஆர். உட்புறம் ஆரல் என்ன? ஆரம் என்ன? உட்புற ஆரம். இது என்னது? ஸ்மால் ஆர். தெரியாடாதுனா, இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். இப்ப இதனுடைய கூடுதல் 14. ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். சரியாடாதுனா, அடுத்தது மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர். அதனுடைய தடிமன் என்ன? 4 சென்டிமீட்டர். தடிமன் அப்படின்னா என்னன்றது முதல் தெரியணும். தடிமன் அப்படின்றது வித் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இந்த பெரிய ஆரத்துல இருந்து இந்த சின்ன ஆரத்தை கழிச்சுட்டு இந்த இடையில வருது இல்ல, இதுதான் தடிமம். சரியாடிக்கண்ண, இந்த இடம் இருக்குது இல்ல, இதுதான் தடிமம். இந்த எடைப்பகுதி இருக்குது இல்ல, இதுதான் தடிமம். இந்த தடிமம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அவங்க? 4. அப்ப கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 4. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு. அடுத்த உருளையின் உயரம், உயரம் எவ்வளவு? 20. உயரம் வந்து 20 சென்டிமீட்டர். சோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 14. ஆர் மைனஸ் ஆர், அதாவது அவங்க என்னன்னு கொடுத்தாங்க, தடிமன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 சென்டிமீட்டர், இது 14 சென்டிமீட்டர். உயரம் எச் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். கண்ணி, இதெல்லாம் 1 மார்க்கு இவ்வளவு டீடைல் எல்லாம் தேவையில்லை, நம்ம 2 மார்க் மாதிரி தான் முதல் கணக்கே செய்யணும். அதனால அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாங்க, அதனை உருவாக்க பயன்படும் பொருளின் கன அளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளீடற்ற உருளையின் கன அளவு என்னடி கண்ணு கேட்கிறாங்க? உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கேட்கிறாங்க. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. கண்ணு ஃபார்முலா தெரியலனாலும் இப்ப இது ரீகால் பண்ணிக்கோங்க. அதனுடைய கன அளவு என்ன? வெளி உருளையின் கன அளவு கழித்தல் உள் உருளையின் கன அளவு. உருளையினுடைய கன அளவு எப்படி படிச்சிருக்கிறோம்? அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம், இல்லையா? அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம், இதுதான் உருளையினுடைய கன அளவு. வெளி உருளையின் கன அளவுனா வெளி உருளையுடைய ஆரம் என்ன? கேபிட்டல் ஆர். அதனால வெளி உருளையின் கன அளவு என்ன? வெளி உருளையினுடைய கன அளவு என்னடாக்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போடுறோம். அடுத்தது உள் உருளையின் கன அளவு, சின்ன ஆரம், ஆரம் என்னது? ஸ்மால் ஆர். அதனால இது உள் உருளையின் கன அளவு. வெளி உருளையின் கன அளவுல இருந்து எதை கழிக்கணும்? நம்ம உள் உருளையின் கன அளவை கழிக்கணும். புரிஞ்சுதாடாக்கண்ணா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, தெரியலனாலும் இப்படி போட்டுக்கோ, பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பை ஹெச், இங்க என்ன இருக்கு? பை ஹெச். இப்போ பை ஹெச் வெளியில எடுத்துடலாமா? இங்க என்ன இருக்கு? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது தாண்டி கண்ணு ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. ஆனா இந்த இடத்துல நமக்கு கூடுதலும் தடிமனும் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. புரியுத? இயற்கணித முற்றொருமை. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? கேபிட்டல் ஆர் இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஸ்மால் ஆர் இருக்குது. அப்ப கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எப்படி பிரிச்சு எழுதலாம்னா, கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அப்ப இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? இந்த சூத்திரத்தை நீ திருத்தி எழுதிக்கலாமா? பை ஹெச் இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஆர். இப்ப பையில தான் ஆன்சர்ஸ் இருக்குது, அதனால பை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு உயரம் எவ்வளவு? 20. ஆர் பிளஸ் ஆர் எவ்வளவு? 14. ஆர் மைனஸ் ஆர் எவ்வளவு? 4. அப்ப பை அப்படியே இருக்கட்டும். புரியுதா? பை அப்படியே இருக்கட்டும். இதை பெருக்கலாம். முதல் 20 பெருக்கல் 14 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பெருக்கல் 14 28 அப்படின்னா என்ன அர்த்தம்? 280. அடுத்தது பெருக்கல் 4. இதுதாண்டி கண்ணு ஈஸி உங்களுக்கு, இதுதான் ரொம்ப எளிமையா இருக்கிறது. இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 28 பெருக்கல் 4 எட்டு நாங்க
பூஜ்ஜியம் போட்டுக்கோ, எட்டுனாங்க 32, மிச்சம் 3, ரெண்டாங்க 8, 8 × 2 = 10, 11, ரைட்டா? பை கன சென்டிமீட்டர். இது இதுவும் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நாலாவாய்ப்போடு தெரியல அப்படின்னா அந்த குழந்தை பயப்பட வேணாம். என்ன சொல்லியிருக்க, ரெட்டித்தல் புரியுது. எத்தனை முறை ரெட்டிக்கணும், 2 முறை ரெட்டிக்கணும். முத 280 கூட்டு 560, ஒரு முறை ரெட்டிச்சாச்சா, மறுபடியும் இதை இன்னொரு முறை ரெட்டிக்கணும். ரைட்டா ரைட் இல்லையா? 12 10 11 வந்துருச்சு அடிக்கணும். அதனால எப்படி வேணாலும் பெருக்கலாம் சொல்றேன். இந்த வேதிக் மேக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இல்ல மிஸ் நான் இப்படி செய்யறனாலும் செய்யுங்க, எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான் செய்யலாம். அப்ப இதுல நமக்கு எது ஆன்சர் சொல்லு பாக்கலாம், எது ஆன்சர்? ஆனா உங்க புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இப்படி கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல ஒரு ஜீரோ சேர்த்தி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜீரோ சேர்த்தி கொடுத்தாங்க. அதனால இந்த ஒரு ஜீரோ கிடையாது, 1120 தான், அதுதான் கரெக்டான விடை. புரிஞ்சுது அடிக்கணு? அதனால சப்போஸ் உனக்கு ஃபார்முலா தெரியல, சூத்திரம் தெரியலனாலும், இந்த உள்ளீடற்ற உருளைனா என்ன பண்ணணும், வெளி உருளையின் கன அளவு மைனஸ் உள்ளு உருளையின் கன அளவுன்னு வச்சுக்கோ. ஏன்னா உருளையின் கன அளவு உனக்கு நல்லா தெரியும், அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம் அப்படின்றது நல்லா தெரியும். அப்ப வெளி உருளைன்னு போது கேபிட்டல் ஆர் போட்டுக்கிறீங்க, உள்ளுருளை ஸ்மால் ஆர்னு போட்டுக்கிறீங்க. அப்ப ஆன் த ஸ்பாட் எழுத முடியுமா? இன்னொன்னு, இந்த இடத்துல இவங்க கூடுதலும் தடிமனு கொடுத்துருக்கறதுனால R² - R² இப்படி எழுதிக்கணும். எழுதி கணக்கு செஞ்சா வேகமா செஞ்சிடலாம். புரியுதா?